நடுவில் அவர் தமது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது பாம்புப்பாறை குட்டியார் வீடு அமல்ராஜ் நிர்மலா மெர்சி உடல் நலத்திற்காகவும், மேலும் உளியார் வீடு மரியதாஸ் லீலா சொர்ணம் டேனிஷ் கருத்துப்படி கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்டதற்கு சந்தியா பிறகு நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இத்திருப்பலி கருத்துக்களோடு நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறைவை நோக்கி மன்றாடுவோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அனைவரும் நம்முடைய திருச்சபையானது ஒரு முக்கியமான ஒரு புனிதனுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. நேற்றைய தினம் புனித மோனிக்கம்மாளுடைய திருவிழாவை கொண்டாடினோம். இன்று அவருடைய மகன் புனித அகஸ்தினாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். புனித அகஸ்தினார் மிகப்பெரிய ஒரு பாவியாக இருந்த ஒரு மனிதர், தன்னுடைய மனமாற்றத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புனிதராக மாறுகின்றார். தன்னுடைய தாயினுடைய 30 வருட கண்ணீராலும் தொடா விடா நம்பிக்கையாலும் ஜபத்தாலும் அவர் மனம் மாறி ஒரு புனிதராக மாறுகின்றார். தன்னுடைய பாவ நிலையிலிருந்து விடுபட்டு ஒரு புனிதராக உருவெடுக்கின்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் ஒரு சில சிந்தனைகளை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நாமும் நம் ஒவ்வொருவருமே பாவிகள்தான். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் பல வாய்ப்புகளும் சான்ஸ் கொடுக்கின்றார். மனம் மாறுவதற்காக நம்முடைய குடும்பங்களிலே நாம் உழைத்து நம் குடும்பம் முன்னேறுவதற்காகவும் வளர்ச்சியடைவதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் அதற்காக உழைக்கின்றோம், அதற்காக பயணிக்கின்றோம். ஆனால் நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய குடும்பத்தாரும் நல்ல வழியில் செல்கின்றார்களா, அல்லது அவர்களை நாம் நல்ல வழியில் நடத்துகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு தேவையான அனைத்தையும் நாம் வாங்கி கொடுக்கின்றோம். இந்த காலத்திலே என்ன தேவை என்றாலும் மொபைல் வேணும் மொபைலு, லேப்டாப் வேணும் லேப்டாப்பு, எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அதை அவர்கள் சரியான விதத்தில் உபயோகிக்கின்றார்களா என்று நாம் அதை கவனிக்க மறுக்கின்றோம். ஏதோ வீடியோ பார்க்குறாங்க, ஏதோ கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டை விட்டுறாங்க. ஆனால் எப்போவாவது நம்ம சொல்லியிருக்கிறோமா, கோயிலில் பூசை நடக்குது பூசைக்கு போ, பூசைக்கு போன்னு சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட்டு மொபைலில் பூசையை பாரு, எப்போவாவது சொல்லியிருக்கோமா, திருத்தி இருக்கிறோமா? இல்லை. அக்கம் பக்கத்திலே ஊரிலே சண்டை சச்சை நடக்கும் பொழுது அச்சிஷ்ட வார்த்தைகளை கேட்க என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு எப்படி ஆர்வமாக எவ்வளவு நாம் துடிப்போடு இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறையேசில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய புனிதர் தன்னுடைய பாவ நிலையிலிருந்து மாறி தன்னுடைய தாயினுடைய ஜபத்தினாலும்
கண்ணீராலும் அவர் புனிதராக மாறுகின்றார். அவ்வாறு நாமும் நம்முடைய பாவ நிலையை விட்டுவிட்டு எவ்வாறு இன்றைய நச்சீதின் வழியாக விண்ணரசிற்கு நம்மை தயார் செய்ய இறைவன் அழைப்பு விடுக்கின்றாரோ, அதே போல நாமும் விண்ணரசை அடைய நம்முடைய ஒவ்வொரு செயலாலும் சொல்லாலும் நாம் அதற்கு முயற்சி செய்வோம். மற்றவர்களை விண்ணரசிற்கு கொண்டு வந்து சேர்க்க நாம் உதவியாக இருக்க பயணிப்போம், முயற்சி செய்வோம். இதற்காக இந்த திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்க நமது பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக இறைவன் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆயரான புனித அகஸ்தினுக்கு நீர் அளித்த உளப்பாங்கை முதல் திரு அவையில் புனித புதுப்பித்தருள் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் அதே உளப்பாங்கினால் நிரப்பப்பட்டு மெய்ஞானத்தின் ஊற்றாகிய உம்மீது மட்டும் தாகம் கொள்ளவும் உன்னத அன்பின் காரணராகிய உம்மையே நாடவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கின்றீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை, ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கின்றீர்கள். உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனியாவில் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகின்றீர்கள். அன்பர்களே, இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென்று உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவருக்கு புதிதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகம் அனைத்தில் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். பல்லவி. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் எனும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய உமை வில்லரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாளந்தும் வேறொருவருக்கு 2 தாளந்தும் இன்னொருவருக்கு 1 தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாளந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வணிகம் செய்து வேறு 5 தாளந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாளந்து பெற்றவர் மேலும் 2 தாளந்து ஈட்டினார். 1 தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாளந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாளந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும் இன்னும் 5 தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாளந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும் வேறு 2 தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன், உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும் உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்ததல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவரிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர், இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளரை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரை அனைத்து நிறுவனம் வாழ்த்து பெறுவீராக. ஏனிலிருந்து வல்லமையில் நாங்கள் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கு அப்பமாக மாறும். ஆண்டவரை அனைத்து நிர்வாகி வாழ்த்து பெறுவீராக. ஏனிலிருந்து வல்லமையில் நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரை தாழ்மையான மனம் நொறுங்கியுள்ள குழந்தைகளை ஏற்றுள்ளோம். ஆண்டவரை இறைவா, நாங்கள் இன்று முதல் திருமண ஒப்புக் கொடுக்கும்படி சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது அன்மைக்காகவும் புனித திருவினைக்காகவும் நமது கைகளில் பலியிட்டுக் கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் முதல் கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த பரிவிரக்கத்தின் நல்லடையாளம் பிறரன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணவும் மன்னவும் உமது வாட்சியால் இருந்துள்ளன. உன்னதலையே ஓசானா, ஆண்டவர் பேரர் வருகிற ஆசி பெற்ற உன்னதலையே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: நீர் வரும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அபிர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். தந்தையே, இந்த திருப்பதி ஒப்புக் கொடுத்த கருத்துக்களுக்காகவும் அந்த குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள்ளே சொல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சந்தியாகத்தர், மற்றும் இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்தும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் அன்றாடுகின்றோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்க அமைதி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இரணி சமரியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இரணி சமரியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இரணி சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடன் காத்திய வாழ்வளிப்பதாக. கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர், நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள் என்கிறார் ஆண்டவர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திருவுணவு எங்களை புனிதப்படுத்துமை வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்பினராகிய நாங்கள் அவராகவே வாழ அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.